முக்கிய அம்சம் என்ன? அநேக திட்டங்கள் அமலுக்கே வருவதில்லை, விரைவாகவும் பெற்று விடுகின்றன. சில திட்டங்கள் தகுந்த சமயத்தில் நிறைவேற்றப்படாமல் பசியடங்கியவன் ருச்சியான விருந்தளிக்கும் முறையில் கையாளப்படுகின்றன. எது எப்படியாயினும் ஏழ்மை தாழ்மைகளை நிரவும் நமது திட்டங்கள் ஏட்டுச் சுரைக்காயாகிவிடக் கூடாது. அரசே, இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். சந்தோஷம். சுந்தராங்கதன் சுறுசுறுப்பு எந்த குமாரனுக்கும் இல்லை. சந்தேகம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். வருட காலத்தில் எதிர்பார்த்த வெற்றி பருவ காலத்தில் கிடைப்பதென்றால் பெரும் விந்தை அல்லவா? விசித்திரம் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் விந்தைகளுக்கு என்ன பஞ்சம்? கட்ட கந்தைக்கும் கால் வைத்து கஞ்சிக்கும் தான் பஞ்சம். சுந்தரா, கண்டேன் சீதையை என அருமான் உரைத்தது போல் கொண்டு வந்தது என்ன சொல்? எவ்வாறு எங்கே என்பது பின்னர் அறி. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லையா? பொருளில்லையேனும் பொருளாதார திட்டங்கள், சாதனங்கள், சாசனங்கள் ஏதும் கொண்டு வரவில்லை. விரைவாக திரும்பி வந்ததன் விவரம் என்ன? தங்களை கண்டு தகுந்த காரணங்களை எடுத்துக் கூற. காரணம் எது? திரவியம் திரட்டி வராததற்கு, திட்டங்களாயினும் நிறைவேற்றி கொண்டு வர முடியாததற்கு. போதும், மூளையை குழப்புகிறது உன் மூடச்சொல். கால கண்கள் கூசுகின்றன. தந்தையே, பொருள் கொண்டு வராததா தங்கள் வெறுப்புக்கு மூல காரணம்? ஓரிடந்தனில் நில்லாது உருண்டோடிடும் அற்ப பொருள் மீது ஒப்புயர்வற்ற தந்தையின் உள்ளங்கு நிற்பது நியாயமா? முறையா? நிறுத்து உன் நியாயவாதத்தை. வாழ்நாளை வீணாளாக்கும் வகையற்ற பிள்ளை. அன்று புகழ்ந்தவாய் இன்று இகழ்கிறது. காரணம் பொருள் கொண்டு வரவில்லை. பொருள் கொண்டு வந்தபின் பேசு. அதுவரை என் எதிரில் வராதே. நாட்டு எல்லைக்குள் நீ இருக்கக்கூடாது. தந்தைகளின் பிரதிநிதியே, அப்படியே செய்வேன். மந்திரியார் மௌனம் சாதிக்கிறார், குருமகான் குறுநகை புரிகிறார். ஏனையா, என் தந்தையின் உள்ளம்தான் இப்படியா? எல்லா தந்தைகளின் உள்ளமும் இப்படித்தானா? சுந்தரா, பெற்ற தந்தையின் பேரவா பெரும்பாலும் இதுதான். மற்ற சிலர் விதிவிலக்கு. பொருள் சம்பாதிக்க முடியாதவனை இகழ்வதோ வெறுப்பதோ பெரும் குற்றம் அல்லவா? குற்றம் எனக் கொள்வதற்கில்லை. துள்ளித்திரிகின்ற காலத்தில் துடுக்கடக்கி பள்ளிக்கனுப்பி படிக்க வைக்கிறார் தந்தை. கல்வி கற்பான், கை நிறைய பொருள் கொணர்வான், கண்ணியமாக வாழ்வான், கண்குளிர காண்போம் என்று. சம்பாதிக்க முடியாத பிள்ளையை வெறுப்பது சமூகத்திற்கே கேடு. அம்மாதிரி மனப்பான்மை பரவினால் உலகத்து ஒற்றுமையும் அமைதியும் நிலவுமா? நிலவாது. ஆனால் இயற்கையாய் உடலோடு பிறந்த ஓர் குணம், ஆண் மக்கள் சித்தத்தில் அமைந்துவிட்ட ஓர் அற்புத குணம். அற்ப குணம் என்றால் பொருந்தும். அப்படியே வைத்துக் கொள்ளும். அந்த குணம் ஓர் யானை. அதை அறிவு என்னும் அங்குசத்தால் அடக்க வேண்டும், அகற்ற முடியாது. கொண்டு வந்தால் தான் தந்தை. அம்மா. சுந்தரா, உன்னை காணாமல் வாடியிருந்தேன். வந்துவிட்டாயா? வந்துவிட்டேன் அம்மா. உட்கார். போனது போல் வந்தார் புதுமா பிள்ளை என்றபடி தங்கள் அருமை பிள்ளையும் அதுபோல்தான் திரும்பி வந்தார். புதிர் போல் இருக்கிறதே சுந்தரா, புரியவில்லையே. பொருள் திரட்டி வருவேன் என்று பெருமிதத்தோடு சென்றேன், வெறும் கையோடு வேகமாய் வந்து சேர்ந்தேன். ஏன்? என்னவென்று எடுத்துச் சொல்வது? மாதிரி ஏமாற்றத்திற்கு இடம் தந்ததில்லையே. இல்லை அம்மா, அதைவிட ஆச்சரியம் ஏதும் கொண்டு வராததற்கு எனக்கு கிடைத்த கடும் தண்டனை. கடும் தண்டனை? கொடுத்தது யார்? என்ன தண்டனை? எனக்கு தண்டனை கொடுக்க வேறு யாரால் முடியும்? என் தந்தை பெருங்கையோடு வந்ததற்காக நாட்டை விட்டு வெளியேற்றும். பெருங்கையோடு வந்ததற்கு தண்டனை? நாடு கடத்தல்! இது அநியாயம், அக்கிரமம். தாயே, தூக்கு தண்டனை அல்ல, நாடு கடத்தல் தான். சுந்தரா, என் செல்வமே, அந்நிய நாட்டில் நீ அனாதி போல் அலைய வேண்டியதை நினைத்தால் என் இதயம் வெடித்துவிடும் போல இருக்கிறது.
உனக்காக நான் உன் தந்தையின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடன் வா. தாயே, தந்தையின் சுபாவம் தங்களுக்கு தெரியாததா? உன் சுபாவம் தெரியும். நான் சொல்வது போல் செய். நாட்டை விட்டு வெளியேறாதே. அந்த புறத்திலேயே தங்கியிரு. இந்த மனநிலையில் உன்னை தனியார் அப்ப மனம் துணியவில்லை. எத்தனை நாட்கள் அம்மா என்னை நீங்கள் காப்பாற்ற முடியும்? நாட்கள் அல்ல, 10 மாதம் முன்னே சுமந்து பெற்று காப்பாற்றியது போல் எத்தனை வருஷமானாலும் காப்பாற்றுவேன். பொறுப்பு என்னுடையது. அன்பின் பெருக்கால் தாங்கள் செய்வது அரசாங்க சட்டப்படி ராஜ துரோகம் என்பதை அறிவீர்களா? அறிவேன், நன்றாய் அறிவேன். உனக்காக எவ்வித தண்டனைக்கும் உள்ளாவேன். ஆபத்தை ஆனந்தமாய் வரவேற்பேன், அஞ்சாமல் அனுபவிப்பேன். அம்மா ஆலோசித்து பாருங்கள். அன்னையை காப்பாற்ற வேண்டிய பிள்ளை ஆபத்துக்கு ஆளாக்கலாமா? நான் அறியா சிறுவன் அல்ல, அரசாங்கத்தை ஏற்று நடத்தும் ஆற்றல் உள்ளவன். அந்நிய நாட்டில் அனாதை போல் அலைய மாட்டேன் அம்மா. அஞ்ச வேண்டாம். பெரும் பொருள் திரட்டி வந்து என் தந்தையை பெருமையடைய செய்கிறேன். விடை கொடுத்து அனுப்புங்கள். அப்பொழுதுதான் என் அச்சம் ஒழிந்தது. சொன்னபடி செய்வா என்பது நிச்சயம். சென்று வெற்றியுடன் விரைவில் திரும்பி வா. பரந்த கடலுக்கு ஓமை கூறலாம், பெற்ற தாயின் உள்ளத்திற்கு ஓமை கூறவே முடியாது. வருகிறேன் அம்மா. உன்னை சொல்லி உபயோகமில்லை. இந்த அரண்மனையில் அவமதிப்பு அதிகமாவதற்கு காரணம் அவ்வப்போ தண்டித்து உங்களை வெளியே அனுப்பாதுதான். ஆகட்டும், குணாவின் சுரூபத்தை இன்றைக்கு தெரிந்து கொள். தேவி, தங்களது சகோதரன் சுந்தராங்கதன் வருகிறார். அப்படியா? குணா, எங்கே இவ்வளவு வேகமாக? என் சகோதரன் சுந்தராங்கதன் வருகிறாரா? வந்தா வழியில் சந்தித்து வரவேற்க வேண்டாமா? கூட பிறந்தவன் என்றவுடன் என்ன குதூகலம்? சுந்தரபுரி இளவரசர் ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் வருகிறார். பாருங்கள் அண்ணா, அன்புயுக மைத்துனரே வருக வருக. தங்கள் வரது நல்வரவாகுக. அதுவே எனது ஆவல். உட்காருங்க அண்ணா. வேர்த்து வடிகிறதே. ஏண்டி பார்த்து கொண்டு பரமரம் போல் இருக்கிறார்? அரண்மனையில் வேலை செய்யும் உனக்கு வீசி என்று கூட சொல்ல வேண்டும். மாலதி, குளிந்து நன்னாறு ஷர்பத்து உடனே கொண்டு வரச்சு. நீ போய் ஸ்நானத்துக்கு சித்தம் செய். அரண்மனையில் இருந்து நேராக வருவதாய் தோன்றுகிறது. நேராக வர பாதை இல்லாததால் வளைந்து வளைந்து வர வேண்டி வந்தது. இந்த அண்ணாவுக்கு இம்மாதிரி கற்பனை எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ? இங்கே இருந்து. அண்ணா, அப்பா, அம்மா, பெரியண்ணி விஜயா, நமது அரண்மனையைச் சேர்ந்த அத்தனை மானிட ஜீவன்களும் ஆட்டுக்குட்டி முதல் யானை குட்டி வரை எல்லாம் சவிக்கும். சாப்பிடு அண்ணா. தன்னாரி ஷர்பத் எப்படி இருக்கிறது சொல். பேஷ் பேஷ், நம் தேசத்து முறையே இந்த தேசத்திலும் பரவ செய்து விட்டாய். வந்த வேகத்திற்கேற்றா போலவே நடக்கிறது வரவேற்பும் உபச்சரிப்பும். பானம் ஸ்நானம் ஏற்பாடாகிவிட்டது. அடுத்தது போஜனம். இதோ அதற்கு நானே போகிறேன். மைத்திரர் இருவரும் பேச்சில் லயித்து விடாதீர்கள். ஆள் வந்து சொன்னதும் அண்ணாவை ஸ்நானத்துக்கு அனுப்புங்கள். உத்தரவு மகாராணி சர்க்கா. என்ன மைத்துனரே, தங்கையும் அண்ணனும் சேர்ந்து தன் தேச பெருமையை தடபுடலாக. மன்னிக்க வேண்டும், தற்பெருமை பேசுவது அற்ப புத்தி, தன் தேச பெருமையை எடுத்து பேசுவது தேசபக்தி. அரசே, ஸ்நானம் செய்ய எல்லாம் சித்தமாக இருக்கிறது. இதோ மைத்துனரே, சீக்கிரம் வந்து விடுங்கள். பட்ட மகிழ்ச்சி பரிமாறும் காட்சி. ஆஹா, பார்க்க 10,000 கண்கள் வேண்டும். என் மைத்துனன் என்றைக்கும் இங்கேயே இருந்தார், எனக்கு மிகவும் சந்தோஷம். மைத்துனன் மீது உங்களுக்கு கூட அவ்வளவு அன்பு? வேற என்ன, பத்தினியின் கையால் பரிமாறி புத்திக்கும் பாக்கியம் கிடைக்குமே என்றுதான். நானே பரிமாறாதால் உங்கள் மீது பிரியம் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை இல்லை, வேடிக்கைக்கு சொன்னேன். என்ன வேடிக்கை? வேடிக்கை ஒன்றுமில்லை அண்ணா, உனக்கு நானே பரிமாறுவதை பார்த்து கேலி செய்கிறார். அண்ணன் மீது உள்ள அன்பின் அத்தாட்சி அல்லவா இது. சாப்பிடுங்க அண்ணா. உண்டு கழிப்பதற்கா கண்டு கழிப்பதற்கா? அப்படி ஒன்றும் அதிகமா இல்லையே. அரண்மனை விருந்து, அண்ணன் விஜயம், அன்பின் பெருக்கு. நீங்க சாப்பிடுங்க அண்ணா, அவர் அப்படிதான் கேலி செய்வார். நீ உட்காரு குணா. இதோ அண்ணா,
உன்னுடன் உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆயிட்டது? அதற்கென்ன, இன்னும் எத்தனை நாள் வேண்டுமானாலும் சாப்பிட சித்தமாய் இருக்கிறேன். இந்த பால் பாயசத்தை தொடவே இல்லையே, உங்களுக்கு பிடித்ததாயிற்று? பால் பாயசமா? ஓ பேஷ், மிகவும் நன்றாக இருக்கிறது குணா. நீங்க சாப்பிடவில்லையே? ஒவ்வொன்றாகத்தானே சாப்பிட வேண்டும். ஏன்னா ஆட்கள் யாரும் கூட வரவில்லை. அதுவா? ஸ்ரீ ஸ்ரீ சுந்தராங்கதர் உலக வியாபாரத்துறையில் பற்பல பிரச்சனைகளை ஆராய்ந்து நுணுக்கங்களை உணரும் படிப்பினை பெற புறப்பட்டிருக்கிறார். போதும் அண்ணா, அண்ணியால் நேர்ந்த ஆபத்து இது. அடிக்கடி பிறந்தகம் சென்று உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி விட்டார். உடனே சென்று அண்ணி அழைத்து வா, உன் மனமே மாறிவிடும். அப்போது உலகமும் இருக்காது, வேதாந்தமும் உதிக்காது. அரசர்களில் அநேகர் ஆண்டியானது அருமை பத்தினிகளார். அண்ணா, நீ கண்ணியமா இருந்தால்தான் எனக்கு கௌரவம், அதிகார பீடத்தில் இருந்தால்தான் என் அந்தஸ்துக்கு பொருந்தும். ஆண்டி போல் அலைந்தால் ஆராய்வோம் ஆராய்வோம். கண்ணியம், கௌரவம், அதிகாரம், அன்பு. அன்புக்கு அளவே கிடையாது அம்மா கிட்ட. இந்த அம்மா மாதிரி விசுவாசம் உள்ளவங்களே நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அரே கேதோசி, இல்வர்சி என்ன பண்றான்? சேர்த்து எவ்வளவு காக்குறான், எவ்வளவு காக்குறான். ஹாடாடா, அவங்கள விட பலவத பார்க்கீங்களே நீங்க. அலங்காரம் பண்ணிக்கிறாங்க, அவசரப்படாதீங்க. அச்சா அச்சா அச்சா, அது கேத்தோசி நிம்பல் அலங்காரம் பண்றாங்கல்ல, இது நிம்பலுக்கு ஜோர் இல்லை, ஜோர் இல்லை. ஆமா, அம்மா ஆடுறதுக்கு ஆடை எல்லாம் கொடுத்தீங்களே, அதுல எனக்கும் கொஞ்சம் வேணும்னு எத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அரவே துன்கோ. அச்சா, அப்போ நிம்பலுக்கு ஆட்டம் வர்றா? ஆட்டம் வரானா? ஒரு காலத்துல நான் ஆடின ஆட்டம் யாருமே ஆடி இருக்க மாட்டாங்களே. அப்படி எல்லாம் ஆடி எடுத்தா இப்ப அடங்கி உட்காந்துட்டு. அப்படியா பெருந்தேவி? இந்த போயிட்டமா? அதுக்கு இல்லடி, அவசரத்துல ஆபரணங்கள் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், ஒழுங்குபடுத்துவேன். ஆகட்டுமா. சுந்தர மன்னிச்சிருங்க சேட், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல, நம்ம உள்ளே வர நினைச்சான். நம்ம தோஷி நெய் தோஷி, நம்மளுக்கு விடுறான் இல்லை. பேசுறான் பேசுறான் பேசுறான். அதனால என் மேல கோபமா? சே சே, கோபம் நெய் பியாரி, கோபம் நெய் பியாரி. நம்ம மேல நமக்கு மஜா, நம்மள் மேலே நம்கி மஜா, நம்மள் மேலே நம்கி மஜா. பூரி மசால் போலே உலகம் மேலே ஹம் தோனோ மில் கயா, ஹம் தோனோ மில் கயா, மில் கயா, மில் கயா, ஹம் தோனோ மில் கயா. प्यारे निम्मल मेले नमके मजा, मेरा प्यारे निम्मल मेले नमके मजा, नम्मल मेले नमके मजा, जैसा प्यारे निम्मल मेले नमके मजा. नाम के वास्ते नहीं प्रेम की मीरे, नाम के वास्ते नहीं प्रेम की मीरे, सेठ जी पंडा खुशी, सेठ जी पंडा खुशी. प्यारे मेरा प्यारे निम्मल मेले नमके मजा, चंदमी इंदियदे सेठ कलंद नितम, सुंदर माय पेश गिंद्र सुलगा. बहुत खुशी. தங்க கட்டு பல்லழகா, வகுவா ஜவ்வாது பொட்டழகா. பியாரி மங்கையனை மயக்க வந்த கட்டழகா, அழகா அழகா. அச்சா அச்சா, என்னை மாலையிட்டு இந்த மானினம் மேமை கண்டிட காதல் கொண்டனை, மாலையிட்டு தாலி கட்டி மணந்த மணாளந்தமே, மறந்தே இன்பம் அடைந்தே. பொம்பளைக்கு என்ன ஓணும் போலோ, பொம்பளைக்கு என்ன ஓணும் போலோ, ஒன்னும் புரியாவும் புனைவிட வேணோ,
பொம்பாய் மேலே கவி நம்ம போறோம் பொம்பாய் மேலே கவி நம்ம போறோம் போனாலோ எப்போ வரேன் போனாலோ எப்போ வரேன் அரரே என்னத்து மனசு புண்ணாக்குறே இங்கே போறான் நாட்டி வர்றான் சேட்டி உன் கீ குலாம் ஐயே இது என்னங்க அப்படி சொல்லாதீங்க சாலம் ஜல்சா பியாரே நிம்மள் மேல நம் தீமஜா ஜல்சா பியாரே நிம்மள் மேல நம் தீமஜா நிம்மள் மேல நம் தீமஜா மேர பியாரே நிம்மள் மேல நம் தீமஜா மன்னிக்க வேண்டும் எங்க வந்தீர் ஒன்றுமில்லை சுந்தராங்கரனை சந்திக்க வந்தேன் அவர்தான் இங்கு வரவில்லையே மன்னித்துக் கொள்ளுங்கள் வருகிறேன் இங்கே ஒழுந்திருக்கீங்க வாங்க Thank you.
மனுஷன் சிறுத்தால் வேலையை போய் சாப்பிடண்ணா. வேறு என்னதான் செய்கிறேன்? வேலை தவறாமல் உணவு, வேலை இல்லாமல் உறக்கம். சரி வா. நான் சாப்பிட்டாய்விட்டது. அதென்ன என்னை கூப்பிடாமலே? நீ வந்து கூப்பிடுவாய் என்றல்லவா காத்திருந்தேன். நீ வருவாய் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. சாப்பிட்டு விட்டேன். தங்கி பார்க்க வந்த லட்சணத்துக்கு தன்னோடு உட்கார்ந்து சாப்பிடவில்லை என்ற சலிப்பு வேற. இப்ப நம்ம அரண்மனையில இங்க பாருங்க, இதேதான் பேச்சு. என்ன அவமானம்! என் போன்ற அரசகுமாரிகள் என்னை பார்த்து ஏசி சிரிக்கும்படி நடந்து கொள்கிறார். யாரது பேடி பின்புறமாக தாக்குவது? சுத்த வீரனாக இருந்தால் முன்னால் வந்து தாக்கு. நீ அவனை விட பேடி. நான் தயாராவதற்கு தாக்கிவிட்டாயே, இதுதான் யுத்த தர்மமா? மூத்துடா, தர்மம் பேசுறா.
நீங்கள் எல்லோருமே பேடிகள்தானா? இப்படி கூட்டமாக வந்து தாக்குவது கோழைத்தனம். ஆண் பிள்ளையாக இருந்தால் தனித்தனியே வந்து தாக்குங்கள். நான் தயார். என்னடா அளக்கிற? அப்பா, இறுதியாக சொல்கிறேன், இனிமேல் என்னால் தாங்க முடியாது. பொறுமையாக சொல்கிறேன். போய்விடுங்கள், போய்விடுங்கள். என்ன நாங்களா போகுவது? ஏய், இத்தனாவது தப்பித்துக் கொள்ளுங்கள். இத்தனை பேரை குத்து கொண்டிருப்பேன். ஆனால் நிராயுத பாணியாக இருக்கிறீர்களே. உங்களிடம் சண்டை செய்வது உண்மை வீரனுக்கு அழகல்ல. தப்பித்துக் கொள்ளுங்கள். ஓடிப்போங்க, ஓடிப்போங்க. மரியாதை. ஓஹோ, நீங்க திருடர்களா? இது முன்பே சொல்லியிருக்க கூடாது. அடா முட்டா பயல்களே. அப்பா, அம்மா, அம்மா, பொன்னையும் முடிங்கிக் கொண்டு கட்டி விட்டு வா போகிறீர்கள். திருட்டு பயல்களே, அவிழ்த்து விடுங்கள். என்ன பாடுபடுத்துகிறேன் பார். அப்பாடி, பாம்புக்கு பல்லில் விஷம், பங்காளிக்கு உடம்பெல்லாம் விஷம் என்பது சரியாத்தான் இருக்கிறது. இந்த சுந்தராங்கன சூழ்ச்சி செய்து நம்ம வெளியே விரட்டி விட்டார் என்றால் கூடவேர்ந்து குடிய கெடுத்து விட்டாரே இந்த புள்ளப்பயல் விசித்திரன். நான் தான் விசித்திரன், மேலே பார். விசித்திரன், மேலே பார். அண்ணா, மரத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறாய்? விளையாடவில்லை அண்ணா, கட்டி போட்டு விட்டார்கள். விட்டு விடு அண்ணா. என்னை இறக்கி விடுடா அண்ணா. மேலே வந்தால் நான் கீழே இறங்க முடியாது. நீயாக இறங்கி விடு, நீயாக இறங்கி விடு. தம்பி அண்ணா, என்னை ஏமாத்தி விட்டுத்தானே வந்தாய்? ஏமாற்றவில்லையண்ணா, கரடிக்கு பயந்து ஓடி வந்தேன். கள்ளர்களிடம் அகப்பட்டு போண்டேன். கள்ளர்களா? ஆமா அண்ணா, கையிலிருந்த பொருளை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு கொஞ்சம் கூட தாட்சண்யம் இல்லாமல் கட்டி போட்டு விட்டார்கள் கயவாளி பயல்கள். வேண்டும், நன்றாக வேண்டும். என் பக்கத்தில் இருந்தால் அவர்கள் தான் வந்திருப்பார்களா? நான் தான் விட்டிருப்பேனா? இனிமேல் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன்னா. நான் நினைத்தேன், நீ சொல்லிவிட்டாய். இனி நமது உயிரே போனாலும் ஒற்றுமை விடக்கூடாது.